அலையாளி அறிதுயில் கொள்மா எனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. எல்லாம் வல்ல சிவசக்தியாக திகழ்கின்ற மாதாமன் உண்மணி அம்பாளினுடைய பாதார விந்தங்களை பணிந்து முப்போதும் திருமேனி தீண்டி அம்பிகையை அர்ச்சிக்கின்ற பேறு பெற்ற அர்ச்சக பெருந்தகையவர்களே, அம்பிகையின் மீளாக அடியவர்களே, அறங்காவலர் சபையினரே, இறை உருக்களாக ஓடியாடி விளையாடி ஓய்ந்திருக்கின்ற திரார்களே, கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரோடும் இணைந்து மனிதத்தின் புனிதம் பற்றி சிந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மகத்தான நமது இலக்கியங்களை சிந்திப்பது அல்லது அவற்றை வாசிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்த பெரும்பேறு. புனித நூல்களை வாசிப்பதனாலே ஒரு மனிதனுடைய புண்பட்ட உள்ளம் புனிதமடைகிறது. பல்வேறுபட்ட நிலை தடுமாற்றங்களிலிருந்து நிம்மதி பெறுவதற்கு அவை வழி சமைக்கிறது. இலக்கியங்களை வாசிப்பவர்கள், இலக்கியங்களை ரசிப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இலக்கிலே வீழ்கின்ற போது அந்த இலக்கியங்களாலேயே சில சந்தர்ப்பங்களிலே புனிதமடைந்து விடுகிறார். இவற்றை ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே தான் ஆராய்ந்து பார்க்கலாம். மனிதர்கள் யாவரும் பிறப்பினாலே சமமானவர்கள், அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையினாலே சமமானவர்கள், ஆனால் அவர்கள் செய்கின்ற தொழில்களாலே மாறுபட்டவர்கள். அந்தந்த தொழில் அந்தந்த தொழிலாளனுக்கு மேன்மையானது. அதனாலே தான் நாம் சொன்னோம், எல்லா மனிதனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இயல்பு இருக்கிறது. ஔவையார் இதை சொல்லுகின்ற போது சொல்லுவார், வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் திலம்பி இவையாவும் செய்யறிதாம், யாம்பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது, எல்லாருக்கும் ஒவ்வொரு எளிமை இருக்கிறது, ஒவ்வொரு திறமை இருக்கிறது. நாங்கள் ஒரு விலங்கை பார்த்து எள்ளிநகையாடுகிறோம், அந்த விலங்குக்கு கூட ஒரு திறமை இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நாங்கள் சிந்திப்பதற்கிருக்கோம். ஒரு தூக்கணாம்புருவியினுடைய கூட்டை எங்களாலே கட்ட முடியாது, ஒரு கரையான் மூடுகின்ற புற்றை எம்மாலே செய்ய முடியாது, தேனீ கட்டுகின்ற கூட்டை எம்மாலே கட்ட முடியாது, சிலந்தி கட்டுகின்ற கூட்டை எம்மாலே கட்ட முடியாது. ஆனபடியால் சாதாரண உயிரியலாலே, நாங்கள் நினைக்கின்ற சாதாரண உயிரிகள் என்று நினைக்கிறோம், அதற்குள்ளே எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எவ்வளவு பெரிய வலிமை இருக்க வேண்டும், இதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோமா? அதை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொள்கிறோமா? இவற்றைத்தான் இந்த நாய்க்குட்டிகளினுடைய வரலாறு சொல்லப்போகிறது. நாம் மேலவே சிந்தித்திருக்கிறோம், நாய் நன்றியுள்ள மிருகம், நாய்க்கு நாலடியாரிலே முதன்மை இருக்கிறது. நாலடியாரை வாசித்து பார்த்தவர்களுக்கு தெரியும், யானை அணியவர் நண்பொறி நாயணையார் கேண்மை கெளிக்கொழல் வேண்டும், யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும், எறிந்தவேல் மெய்யாய்த்த வாயில்குலைக்கு நாய் என்று சொல்லி நாலடியார் சொல்லி. ஏனென்றால் நாய்க்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஒரு யானை கூட தன்னுடைய பாகன் தன்னுடைய சரியாக நீர்நிலைக்கு விடவில்லை, சரியாக தனக்கு உணவூட்டவில்லை என்றால் அவனை தன்னுடைய துதிக்கையாலே பிடித்து சுருட்டி காலுக்குள்ளே போட்டு மிதிக்கும். ஆனால் நாய் அப்படியல்ல. தன்னுடைய எஜமான் தனக்கு மேலே ஒரு வேலை பாற்றி அது குத்தி இருக்கின்ற போதும் அவனை கண்டவுடனே வாலசை. அதனாலே தான் நாயை மேன்மையானது என்று சொன்னார். ஏன் இந்துக்கள் வைரவருக்கு நாயை காவல் தெய்வமாக வைத்தார்கள், நாய் வாகனத்தை வைத்தார்கள்? இந்துக்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாகனங்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. இந்த வைரவரை காவல் தெய்வம் என்று சொல்லுகிறோம். அந்த வைரவர் என்பதனுடைய மாற்று அர்த்தம் என்ன என்று சொன்னால் அது சிவம்.
இது என்ன சிவம் வைரவர் என்று சொல்கிறார்கள். வைரவரும் சிவமும் வேறானது அல்ல. இந்த வைரவருக்கு ஏன் நாயை வைத்தார்கள் என்று சொன்னால், நாய் காவலானது. வைரவர் இந்துக்களுடைய வழிபாட்டு முறையிலே காவல் தெய்வம். நாய் நன்றி உள்ளது. அதே போல வைரவருடைய சொரூபம் நன்றிக்குரிய சொரூபம். இவையெல்லாம் எப்படி நன்றிக்குரியது என்பது பற்றி நாங்கள் இந்த மகாபாரதத்துக்குள்ளே சிந்திப்பதற்கு இருக்கிறோம். நாங்கள் நேற்றைய தினம் சிந்தித்திருந்தோம், சூரதேனும் உக்ரதேனும் ஜனமேயருடைய அந்த யாகசாலையை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாய்க்குட்டி ஒன்று அந்த யாகசாலைக்குள்ளே உள்நுழைந்து திரும்ப முற்படுகிறது. அந்த இடத்திலே இவர்கள் அடித்து விட்டார். இந்த சூரசேனனுக்கும் உக்ரசேனனுக்கும் கோபம் வந்தது. நாய் யாகசாலைக்கு போய்விட்டது. இப்பொழுது அந்த நாய்க்குட்டி குளறிக்கொண்டு ஓடுகிறது தன்னுடைய தாய் நாயிடம். தாய்நாயிடம் ஓடிப்போய் சொன்னது, அங்கே இருந்த இருவர் எனக்கு அடித்து விட்டார்கள். இந்த தாய்நாய்க்கு கோபம் வந்தது. நேரே அந்த குட்டி நாயை அழைத்து கொண்டு வருகிறது, நீதி கோருவதற்கு வருகிறது. என்னுடைய குழந்தைக்கு ஏன் அடித்தீர்கள்? நியாயமான கேள்வி. சும்மா இருப்பர் பாருங்கள், ஒரு நாய் சும்மா ரோட்டிலே படுத்திருக்கும், அதற்கு போகிற வாரம் எல்லாரும் கல்லால் தூக்கி அடிப்பார். இடையே அது சும்மா படுத்திருக்குதுடா, ஒரு ஜீவராசி, அதுக்கு என்ன அடிக்கிறாய்? யார் அவர் சிந்தித்திருக்கிறோமா? அது உன்னை துரத்தி வந்தால் சாதுவா, நீ வெறிட்டுறது என்பது வேறு, அதை நீ வெறிட்டுவது என்பது வேறு, அதற்கு அடிப்பது என்பது வேறு. இப்படியே தூரதேனும் உக்ரதேனும் அடித்தார்கள். அதை இப்பொழுது அந்த தாய்நாய் வருகிறது கேட்பதற்கு, ஏன் நீங்கள் என்னுடைய குட்டிக்கு அடித்தீர்கள்? ஜனமேயரிடம் வந்து கேட்கிறது, உங்களுடைய தம்பிமார் என்னுடைய குட்டி கடித்திருக்கிறார்கள், இதற்கான காரணம் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது அந்த தாய் நாய் வந்து குட்டிக்காக நீதி கோரி நிற்கிறது. இந்த நீதி கோரலின் விளைவு எப்படி இருந்தது என்பது பற்றி நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி இவ்வளவோடு நிறைவு செய்து கொள்கிறோம் நான்.